வினோமா ஆப் உங்களோட மணியை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ட்ரஸ்டடான ட்ரேடிங் ஆப். இது நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாகவோ இல்லை ஜிமெயில் மூலமாகவோ ரொம்ப ஈஸியாகவே லாகின் பண்ணலாம். இதில் அமௌண்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இதில் 2000 ரூபீஸ் செலக்ட் பண்ணுறோம். இதில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கிறதால அதோட ஹெல்ப் மூலமா நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ட்ரேடிங் பண்ணலாம். இப்போ நமக்கு 15 மினிட்ஸ் டைம் இருக்கும் நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு. இந்த கிராஃப் மேலே ஏறும்னு ப்ரெடிக்ட் பண்ணி 2000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் கிராஃப் மேலே போயிருக்கு. 2000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி 3665 ரூபீஸ் கிடைச்சிருக்கு. இன்கேஸ் இது உங்களுக்கு புரியலனா இதிலேயே கற்றுக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. ஸ்க்ரீனில் தெரியுது இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 350 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 700 உங்களுக்கு கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 64,000 ரீல் அமௌண்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெமோ அக்கௌண்ட்டில் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களோட ரியல் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் பேடிஎம் மூலமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே முழுக்க முழுக்க உங்களோட ஓன் ரிஸ்க் மட்டுமே. எங்க அண்ணனுக்கு என்னாச்சு தெரியுமா? அது நான் சொல்றேன். டேய் நான் தானே சொல்லுவேன். டேய் நான் தானே சொல்லுவேன். நான் தான் ஆரம்பிச்சேன். அண்ணனோட தம்பி நான் தான். நான் சொல்றேன். டேய் நான் தானே சொல்லுவேன். டேய் நான் தான். யாராவது சொல்லுங்கடா. ஓகே நான் சொல்றேன். நான் சொல்றேன். நான் தானே சொல்லுவேன். நான் தான். டேய் நான் தானே சொல்லுவேன். டேய் நான் தானே சொல்லுவேன். நாங்க 4 பேர் இதுவரைக்கும் பாக்ஸிங்னால எங்களுக்கு என்னன்னே தெரியாது. இனிமே பாக்ஸிங் பண்றவங்களுக்கு எங்களுக்கு தெரியாம இருக்கா. தேடி வந்தடிப்பா தேடி வாடா. தம்பி நம்பிட்டா நம்மளுக்கு பாசிட்டிவ் பிரச்சனை பண்றீங்க. இந்த மாட்டை என்ன வீந்திருமா? அதனால முடியலடா. எங்களுக்கு தானே பாக்ஸர் ஆனதுல அடியெல்லாம் வாங்குறோம். பேசாம பாக்ஸிங் கோச் ஆகிட்டா அப்படி மட்டும் ஆயிட்டோனா அதுக்கப்புறம் சொல்லி அடிப்பேனடி அடிச்சனி அடிதனடி. நான் சொல்லி அடிப்பேனடி அடிச்சனி அடிதனடி. சார் இது என் தம்பி சக்கரபாணி. சக்கரபாணியா? இந்த காலத்துல இப்படி ஒரு பேரா சார்? ஆமா நல்லவே இல்ல. இதுதான் சொன்ன சின்ன விஷயம். இந்த பேரு வேணா வேணாம் பாத்தியா கலாய்க்கறானுங்க. இப்பயும் உனக்கு சின்ன வயசு தானப்பா. யோ இப்ப பேர் தான் ரொம்ப முக்கியமா? முக்கியம் இல்ல சார். அப்புறம் சார் எந்த பேர் வச்சீங்க? அவர் அடிச்சது தாங்குவியா? முக்கியம் இல்ல சார். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நான் ஒரு ஸ்டேட் லெவல் பாக்ஸர். ஆனா என்னால நேஷனல்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போயிடுச்சு. ஏன் சார் ஜுரமா? என்னது? இல்ல சார் முடியாம போச்சு சொன்னீங்களே அதான். நேஷனல்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி என் கையில அடிபட்டதால என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போயிடுச்சு. அதான் என் தம்பியையாவது ஒரு பாக்ஸர் ஆக்கி நேஷனல் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். சார் நீங்க பாக்ஸரே இல்ல. என்னது? நீங்க பாக்ஸரா இருந்தா உங்க தம்பிக்கு நீங்களே சொல்லி தரலாமே. பாக்ஸிங் அப்படின்றது எனக்கு கடவுள் மாதிரி. சின்னதா தப்பு செஞ்சா கூட ரத்தம் வர மாதிரி அடிச்சிருவேன். அந்த மாதிரி என் தம்பியை அடிச்சிடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் மேலே ஒரு சின்ன கீறல் பட்டா கூட உங்கள் ஒவ்வொருத்தரையும் கொன்னு புதைச்சிருவேன். தம்பியை ஒழுங்காக பார்த்து கவலையே படாதீங்க சார். உங்கள் தம்பிக்கு எது பெஸ்ட்டாக வருமோ அதை வெளிக்கொண்டு வர தான் இந்த 1/3 அகாடமி ஸ்பெஷலே நாங்கள் கொண்டு வரோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார். பாக்ஸிங்கில் முதல் விஷயம் குரு வணக்கம். குரு வணக்கனாலே இது கிடையாது. பாக்ஸிங்ல வேற. சூப்பர். பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாக்ஸிங்ல முக்கியமான விஷயம் டிஃபென்ஸ்.
எதிராளி உன முதல்ல தாக்க வர இடம் உன் ஃபேஸ் தான். ஃபேஸை கவர் பண்ணனா கார்டு வைக்கணும். இதுக்கு பேர் தான் கார்டு. இந்த கார்டு தான் நம்மளை காப்பாற்றும். எதிராளி ஃபேஸில் எவ்வளோ தான் அடித்தாலும் ஈஸியாக தப்பிச்சிடலாம். நீ வேணா ட்ரை பண்ணு. ஃபேஸில் கார்டு வச்சா ஃபேஸில் தான் அடிக்கணும், சைட்லலாம் அடிக்கக்கூடாது. இதை உனக்கு நான் அப்புறமா சொல்லித்தரேன், இப்போ மிஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதை சொல்கிறேன் தத்தினே, அன்னைக்கு கேட்ச் மிஸ் பண்ணும்போது என்ன அப்படி திட்டீங்க, இப்போ மட்டும் உங்களுக்கு மிஸ் பண்ண சொல்லி தெரியுங்க. பாபேஜ் இது பாக்ஸிங், அமைதியார். பாக்ஸிங்கா? என்கிட்ட ட்ரைனிங் தானே சொன்னீங்க. அண்ணே இது பாக்ஸிங்கா ட்ரைனிங்கா? கரெக்டாக சொல்லுங்க, இல்லைனா வேலை பார்க்க மாட்டேன். பாபேஜ் இது பாக்ஸிங்கான ட்ரைனிங்கு. எங்கள் அப்பா மட்டும் என் கையில் கிடைச்சா நம்ம போகலாம். ஒன் டூ த்ரீ ஃபோர். நீக்கரபாணியால தூக்க முடியல, அதான் அவனுக்காக நான் ஒர்க் அவுட் பண்றேன். என்ன பண்ற? அவனுக்கு பச்சை முட்டை குச்சா வாந்தி வருமா, அதான் ஆம்லேட் போட்டு ஊட்டிட்டு இருக்கேன். என்னப்பா நீங்க பாக்ஸிங்ல பொறுமை ரொம்ப முக்கியம், அதான் எவ்வளவு பொறுமையா இருக்கணும் பாத்துட்டு இருக்கேன். திறமையோட சேர்த்து பொறுமையும் உனக்கு வந்துருச்சு. கோச் ஜிகனா எத்தனையோ ட்ரைனிங் போயிருக்கேன் கோச், ஆனால் இந்த மாதிரி எனக்கு யாருமே ஈஸியாக கற்றுக்குதில்ல கோச். அதான் 1/3 அகாடமி ஸ்பெஷல். ரொம்ப தேங்க்ஸ் கோச். என்ன 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 அவன் வந்துட்டானு? யாரா? என்ன சார் வேணும்? ரத்தம் மனசுல வச்சுக்காங்க, தெரியாம உங்களோட பிரச்சனை மாட்டேன். சாரிப்பா, சாரி சாரி சாரிப்பா. இன்னும் உங்க பக்கமே வரமா. அவன் மேல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட உங்க ஒவ்வொருத்தரையும் கொன்னு புதைச்சிரும். கேஜே கரடா என்ன பண்ண போறாங்க தெரியலையே. ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கோம். நான் வேணா ஆம்புலன்ஸ் கூப்பிடுவானே. கொல்லாதீங்கடா. நான் வேணும்னே கொல்ல, நீங்க கூப்பிட்டீங்க அதான் வந்தேன். எவனாவது பேசுனீங்க கொன்றுவேன். நானே ஒரு ஐடியா யோசிக்கிறேன். சூப்பர் பிளான். என்ன பிளான்? அவர் அப்பவே வந்தார். என் தம்பி எங்க? தம்பி, ஏய் தம்பி. தம்பி என்னப்பா ஆச்சு? வலிக்குதுண்ணா. வலிக்குதா? என்னாச்சு? கம்பிய தண்ணியில போட்டானுங்கண்ணா. இந்த நிலைமைக்கு யாரா காரணம்? இங்க எது நடந்தாலும் எங்க அண்ணன் காரணம். எல்லா கிட்டோடையும் நாளைக்கு ரெடியா வந்துரு. என்னடா போயிட்டா? நல்ல வேலை ஒரு அடியோட விட்டுட்டா. நீ வரமாட்டாப்பா.
நாளைக்கு மட்டும் வருவாங்க. ஏ நம்ம தான் சண்டே கூப்பிட்டு போல. எங்க அண்ணன் ரிங்குக்கு வெளியில ஒரு ஈகோ சோ கூட அடிக்க மாட்டான்ற தைரியத்தில் தானே இப்ப நீ அவரை அடிச்ச. உனக்கு தைரியம் என்ன? ரிங்குக்குள்ள எங்க அண்ணன் மேல கை வச்சு பாடுற பாப்போம். எங்க அண்ணனோட பவர் தெரியாம பேசிட்ட. நாளைக்கு பாப்போமா? பாத்துக்கலாம். நாளைக்கே பாத்துக்கலாம். வாங்கடா அண்ணனை ரெடி பண்ணுவோம். ஐயா அண்ணன் ஏஞ்சிட்டாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அண்ணே? நீங்க மயக்கம் போட்டு வந்தாலும் உங்களை தொந்தரவே பண்ணாம பக்காவா ரெடி பண்ணி சண்டை கூட்டு வந்தோம் பாருங்க. சண்டைக்கா? அவனால அடிக்க முடியாதுடா அண்ணா. அப்படிலாம் சொல்லாதீங்க. மொத்தம் மூணே ரவுண்டு, ரெண்டு ஜெயிச்சா போதும். ரெண்டு ரவுண்டா? மூணு ரவுண்டு ஜெயிக்கணும் அண்ணா. டேய் ரெண்டு ஜெயிச்சா போதும். டேய் இல்ல மூணே ஜெயிக்கணும். ஒண்ணே ஜெயிக்க முடியாதுடா அண்ணா. இப்படி அபசகுமா பேசாதீங்க அண்ணா. அத கெழட்டிடுறா. நான் தப்புடா. அண்ணா அங்க எங்க போறியா? இங்க வாங்க. தெரிய மூடுடா. இப்ப கண்ணு தரங்க. அண்ணா ஏன் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் பக்கத்துல யார் நின்னாலும் உன்ன மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகே 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 ரெடி ரெடி ஓகே டச் டச் டச். எங்க அண்ணா எவ்வளவு சூப்பரா வந்தார் பாத்தியா? உங்க அண்ணனை உட சொல்லு பாப்போம். அண்ணா அண்ணா அவனா உடாதானே அவனா. எங்க அண்ணன் எம்ஜிஆர் மாதிரிடா, மூணு அடி வாங்கிட்டு தான் திருப்பி அடிப்பாரு பாருடா. எங்க அண்ணன் ரஜினிகாந்த் மாறுறா, ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி அடிப்பாரு. ரத்தம் அண்ணா அடிங்கண்ண. ஓகே 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 கோ 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 செட்டிரே அண்ணே. அவ ரொம்ப அடிக்குறானே, அடுத்த ரெண்டு ரவுண்ட் பாத்துக்குவா. யூ வின் யூ வின் அண்ணே. இந்த ரவுண்ட் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கணும்னா ஃபோக்கஸ் பண்ணனும். அவனோட காலை பாருங்க, அதான் அவனோட வீக்னஸ். லெஃப்ட்ல காலை திருப்புறப்போ ரைட்ல பஞ்ச், ரைட்ல காலை திருப்புறப்போ லெஃப்ட்ல பஞ்ச் பண்றான். அப்ப நீங்க அவன் காலை பார்க்கணும். புரிஞ்சா? ஃபோக்கஸ் ஆன் தி லெக்ஸ். போங்க டா வரையறா. ரெடி ரவுண்ட் டூ பாக்ஸ். காலை பார்த்துட்ட, காலை பார்த்துட்ட. என்னண்ணே இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க? பண்றீங்க பஞ்சில் அவன் பஞ்சு பஞ்சு ஆகணும். ஃபோக்கஸ். எம் குமரன் சன்னா மகாலட்சுமி பத்ரி மான் கரத்தே. Focus.
டாய் புண்ணே அண்ணே கீழ விழுந்துட்டானே சீக்கிரம் வந்து அடிங்க இப்போ உட்டிங்க அடிக்க முடியாது அடிங்க 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 மூக்குல முட்டுங்க வாயில முட்டுங்க யூ லூஸ் கிவின் தந்தி வின்னர் ரவுண்ட் வின்னர் தந்தி அண்ணே இதான் லாஸ்ட் ரவுண்ட் இத மட்டும் ஜெயிச்சிட்டோம் நம்ம தான் கெத்துன ப்ரூவ் பண்ணிரலாம் தந்தி அண்ணே பெரிய பெரிய பாக்ஸர்ஸ்லாம் ஆப்போசிட்டால டயர்ட் ஆக்கி தான் ஜெயிப்பாங்க நீங்க மட்டும் அவனை டயர்ட் ஆக்கிட்டீங்க நம்ம ஒரே நாக் அவுட் பச்சல ஜெயிச்சிரலாம் ரவுண்ட் 3 பாக்ஸ் அண்ணே அடி வாங்கியே டயர்ட் ஆக்குறாரா அடி வாங்கறது அண்ணன் அடிச்சுக்க ஆளே இல்ல அண்ணா ஏஞ்சிக்கிறீங்களா 1 2 3 சொல்லவா 1 2 3 4 5 ஐயே சரி சூப்பர் அடிங்க அடிங்க அண்ணே வேற வந்துறான் அண்ணே அண்ணே கூட்டத்துல லவ்வர் அம்மா எங்கயா இருக்காங்களா பாருங்க அவங்க கிராஸ் ஆனா வின் பண்ணிடுவோம் கூட்டம் இருக்கான் பாறா என்ன எனக்கு ஒரு டவுட்டா கேளு தண்ணி தெளிச்சோனே அவன் தம்பி எந்திரிச்சிட்டான்ல என்ன அப்ப நம்மளே தண்ணி தெளிச்சு எழுப்பிருக்கலாமே எதுவுமே முன்னாடியே கேட்க மாட்டியாடா